சொல்றா டேய் நான் ஏன் ஓடனா அவன் ஏன் தப்பிச்சு ஓடனா ஏன் ஓடனானே எனக்கு தெரியாது சார் சரி காலையில இருந்து நானும் பார்த்துனது வரேன் நீ இதே தான் சொல்லுகிறேனே யாருன்னு மட்டும் சொல்லு சார் அவன் ஏன் போனான்னு தெரியாது உண்மையிலே அவன் அவன் என் கூடவே இல்லை சார் அவன் அவன் வேற எவனோ சார் இதே சொல்லியிருந்தானு வச்சுக்க உத தான் வாங்குவேன் நீ சொல்லு ஒழுங்கா சொல்லிட்டீனா நான் உன்னை விட்டுறேன் இல்லைனா என்ன வாம்பா வாப்பாங்க வாப்பா பேர்ண்ணா வண்டி புக்கெல்லாம் இருக்கா வண்டி புக்கு இல்லை சரி இவனை பார்த்துருக்கியாங்கண்ணா நல்லா பார்த்து சொல்லுப்பா இவனை என்ன பார்த்துக்கிறியான்னு சொல்றத எதையாச்சும் சொல்லியா இவனை ரொம்ப நாளா இது பண்ணி இன்னைக்கு தான் பிடிச்சிருக்கிறான் இவனை பார்த்துக்கிறியா நல்லா பாரு கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லு வண்டி புக்கு இல்லைன்ற வேற என்ன பண்ணலாம் நல்லா பார்த்து சொல்லுப்பா எந்த ஊரு திருப்பத்தூரா திருப்பதியா ஆந்திரா ஸ்டேட்டு ஆந்திரா ஸ்டேட்டு தமிழ்நாடு வண்டியை வச்சுட்டு ஓட்டிருக்கிற நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல யார் தும்புக்கும் போறது இல்ல நம்ம உண்டு நம்ம சோழி உண்டு போயிடுறது மாமா கூட மாமா கம்பெனி எங்க வந்து ஒரு அக்யூஸ்ட் பாவன் இவனை இப்பதான் பிடிச்சிருக்கிறான் சொல்லு இவனை பார்த்து சொல்லு இங்க உங்க ஏரியாலாம் நிறைய சுத்திக்கிறான் அவன் எங்களை நான் தங்கி இருக்கிறது வந்து என்னடா செய்ய காட்டுனுங்கிறாங்க பார்த்து வந்து வில்லிவாக்கம் சார் அங்கே பார்த்து செய்ய காட்டுற சார் நம்ம தெரிஞ்ச தெரிஞ்சுரா அண்ணா சார் காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன் அண்ணன்றாப்ல நீ தெரியாதுன்ற சார் இப்ப ரோட்ல சப்போஸ் அண்ணன் போயிட்டு இருக்காங்க அண்ணன் பண்ணிட்டேன் அவன் யாரு அண்ணன்றாப்லயா லைசன்ஸ் எங்கப்பா வாங்கிட்டியா தெரிஞ்ச அண்ணன் தான் சார் தெரியுமா தெரியும் வண்டியை செக் பண்ணு வண்டி செக் பண்ணுப்பா உனக்கு தெரியும் அந்த பயத்துல சார் நம்ம தெரியும் என்ன விஷயம் நான் சொன்னல சார் அண்ணன் தான் அவன் யாரு கூட தெரியாது அது எப்படி வண்டியில கொஞ்சம் கூட தெரியாது என்ன ஏதோ சிக்ஸ் அடிக்கிற மாதிரி ஓங்கிட்டு டொக்கு வச்சுட்டா என்ன பண்ணலாம் வண்டி கூட உன் வண்டி கிடையாது திருட்டு வண்டி அது திருட்டு வண்டி இல்ல சார் போட சொன்ன போடு யாரும் தெரியாது உன் வண்டியில தான் இருக்குது வண்டி புக் இல்லன்னா திருட்டு வண்டி தான் அப்பா தெரியாது
வண்டி தட்டு போகுது. அது அவரே சொல்றாரு. கூட வண்டி தட்டு போச்சு சார். காலைல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். நம்ம ஸ்டேஷன் இல்லையா? ஆமா சார். பாண்டிச்சேரி நானும் அவரும் ஒன்னதா சார் போயிருந்தோம். என்ஜாய் பண்ணிட்டு டென்ஷன் என்கிட்ட பேசுனீங்க போது நீ எங்கிட்ட தான் நீ பேசணும். போயிட்டு நாங்க வேணும்னா மொபைல் கொடுக்குறேன் சார். என்ன விஷயம் சொல்லு சார். அதுல மெட்டல் ஸ்கோப் பண்ற கம்பெனி இருக்கு. ஓகே அதுல நான் நீங்க அப்படியே ஓபன் பண்ணுங்க. சரி சொல்லு சொல்லு மேட்டர் சொல்லு நீங்க. அங்க போயிட்டு நாங்க ஆர்டி பண்ணுங்க. இது வந்து சரி பீல சார் ஏரே பேருங்க பைக்ல அப்படின்றாப்ல அதனாலதான் வண்டியில எப்படி வந்து ஸ்டேஷனுக்கு போன் போட்டு வண்டி எடுத்துட்டு வர சொல்லு பெட்ரோல் எல்லாம் எங்கன்னா இருக்கா பெட்ரோல் வர சொல்லு. மாமா போன் பண்ணிட்டு வர சொல்லுங்க. எங்க போன் பண்ண எங்க கூட ஆபீஸ்க்கு வாங்க சார். எதுவா இருந்தாலும் நீ ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கோ. சரி போன் பண்ண ஆபீஸ்க்கு வாங்க சார். சார் நான் ஓட்டு போறேன்னு நினைச்சுக்கோங்க சார். நான் என்னத்த ஓடி போன சார் சார் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க சார். ஏண்டா எங்களை இன்னமும் மாடா நம்பிக்கிட்டு இருக்க. எங்க பேச்சு கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா? சரி பண்ணு ஒத்துக்கோ. சொன்ன நீ பண்ணனே சார் புரிஞ்சுக்கோங்க. நான் ஏன் ஒத்துக்கணும் சார்? எனக்கு தெரிய கூட தெரியாது. அப்ப வண்டியில இருந்து தானே எடுத்தது சார். ரெண்டு நாள் சார் நம்ம வண்டி எடுத்தது. எங்க வண்டி ஓட்டிருக்கான்னு இவங்க டார்ச்சர் பண்ணாலும் ஓன் டார்ச்சர் வேற ஏன் போட்டு உயிரை பாக்குற. இருப்பா நீ ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் ஊத்துக்கறல்ல ஸ்டேஷன்ல பாத்துக்கலாம். என் கூட வாங்க சார். வண்டி புக் கிடையாது அங்க இரு சார். சார் என் கூட வாங்க சார் ப்ளீஸ் சார். நீ ஏன் கூட வா ஸ்டேஷனுக்கு சார். இவன பசக்குன்னு அமுக்கிறோம்னா பல வருஷத்துக்கு வண்டி ஓட்டலாம்டா பாண்டி. வா சார் சார் புரிஞ்சுக்கோங்க சார். வண்டி எடுப்பா சார். அங்க என் ஆபீஸ் வாங்க சார். அண்ணனே புடிச்சீங்க சார். அவனையும் கூப்பிட்டுக்கோ அண்ணன்றாப்ல. இதுக்கு மேல நான் என்ன பண்ண விட்டா கூட பப்ளிக் எல்லாம் நீ எதுக்கு ஓடணும் இப்போ? அவனு பிடிக்கலான்னு தான் ஓடணும் சார். நாங்கள் தான் இருக்கிறோம் அதுக்கு. நீ எதுக்கு ஓடுற? நான் சார் சார் நான் இங்கே பாருங்கண்ணா அந்த சார் இல்லைண்ணா அது வந்து அவனை கூடுப்பா. அவனை அவனுக்கு விசாரிச்சிருக்கல கேப்டன் டிவி. கேப்டன் டிவி கேமரா கேமரா கேக்கட்டுங்க. கடுபேட்டரங்க மயிலா சொல்லுங்க.